வணக்கம் உறவுகளே, மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலி ஊடாக சந்திப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று ஒரு மகிழ்ச்சியான அதேவேளை முக்கியமான ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். எங்களோடு இன்று இந்த மெய்நிகர் வழியாக கம்சி குணரத்னம் அவர்கள் ஓஸ்லோவில் இருந்து இணைந்திருக்கின்றார். அத்துடன் நண்பன் சுதா அவர்களும் இணைந்திருக்கின்றார். இருவருக்கும் எனது வணக்கத்தை, காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கம்சி, நீங்கள் நோர்வேயிலே நன்கு தெரியப்பட்ட ஒரு அரசியல் துறையிலே தெரியப்பட்ட ஒரு நபர், எங்களுடைய ஈழத்தமிழர், தொழிலாளர் கட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக இந்த ஆண்டிலே 2021 நீங்கள் போட்டியிடுகின்றீர்கள். உங்களை பற்றிய ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை தாருங்கள். என்ன பேர் ஹம்சாயினே? நான் ஒஸ்லோவில் குருதாவில் வளர்ந்திருக்கிறேன். பிறந்தது ஜஃப்னால, கம்பர் மடத்துல. நாங்க நோர்வேக்கு வந்தது 1991 பல தமிழாக்கள் வந்து நோர்வேக்கு வந்தபோது நோர்த் நோர்வேல போயிருந்த வினம். அதே மாதிரிதான் எங்க அப்பாவும் அங்க இருக்கிற ஃபிஷ் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சவர். ஆனால் பிள்ளைகள் தமிழ் படிக்கணும்ன்றபடியா நாங்க இங்க அன்னை பூபதி ஆரம்பித்த போது அப்பா அம்மா இங்க வர விரும்பின வினம். அதனால 94 இருந்து இங்க இருக்கிறோம். நான் ஒஸ்லோ பேட்ரியட் என்று சொல்லலாம். இங்கே இருக்கிற அந்த டைவர்ஸ் கம்யூனிட்டி, நிறைய இனங்கள், நிறைய மதங்கள், நிறைய வித்தியாசமான ஆக்கள், அதான் நான் விரும்புறேன். நான் அப்படி ஒரு நாடா நோர்வே வரணும்ன்ட்டு தான் நான் வேலை செய்யறேன். நான் அரசியல் இறங்குவேன் ஒரு காலம் நான் யோசிக்கல. ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல கூட ஈடுபட்டது இல்லை சின்ன வயசுல. சரியான வெக்கப்பட்டு கொஞ்சம் சைலண்டா தான் இருந்தேன். நான் அப்படி இருந்தபோது ஒரு ஜூனியர் ஹை ஸ்கூல் தொடங்கியக்கில் வந்து இலங்கையில இருக்க அந்த பிரச்சனைகள் கூடக்கில் வீட்டை அம்மா அப்பா அந்த வேதனைகளும் பொதுவா எனக்கு கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷனாலையும் கொஞ்சம் கூட ஈடுபட தொடங்கினான். இந்த நேரத்துல வந்து நான் 9 வகுப்பு படிக்கல, பாலசிங்கம் யோகராஜா அவர் முதல் தமிழாளா ஒஸ்லோ மாணவர் சபைக்கு கேண்டிடேட்டா நின்றவர். அதை என்னை இன்ஸ்பயர் பண்ண நான் அவரோட நிறைய கதைக்கு தொடங்கினான். இதனால அவர் 4 வருஷத்துக்கு பிறகு ரீஎலெக்ஷன் விரும்பாம இருந்தபோது அவர் தான் என்ன ஊக்குவித்தவர் இப்படி பொலிட்டிக்ஸ்ல இறங்கி மற்ற அந்த அந்த வருஷம் நிறைய தமிழ் பெண்கள் எலெக்ஷன்ல நின்ற வினம், லோக்கலாவும் மற்ற மாநில சபையிலையும். சோ அந்த அப்படித்தான் இலங்கையில வந்து இப்படி அரசியல்ல ஆரம்பித்தது. நீங்க ஹம்சி ஆர்பைடர்பார்ட்டி தொழிலாளர் கட்சியை நீங்கள் வந்து தெரிவு செய்து அதிலே ஒரு வேட்பாளராக நிற்கின்றீர்கள். இந்த கட்சியை தெரிவு செய்ததன் நோக்கம் என்ன? அதனுடைய குறிக்கோள்கள் என்ன? நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு இடதுசாரியான கொள்கைகள் தான் எனக்கு இருந்திருக்குது. அதாவது ரத் எஸ்வே அர்பாதப்பட்டியில் 3 எனக்கு நிறைய சிம்பத்தி இருந்தது. அப்புறம் பாலசிங்கம் யோகராஜ் அவரை நான் பாஸ்கரன் மாமான்னு சொல்றேன்னா, அவர் பாஸ்கரன் மாமா தொழிலாளர் கட்சியை அவர் தெரிவு செய்தபடியா நான் மட்டும் செய்யல, நான் நல்லா வாசிச்சு அவங்களோட கொள்கைகளை பத்தி புரிந்து கொண்டுதான் நான் செலக்ட் பண்ணான். சோ 3 ஸ்டெப்ஸ் எடுத்து நான் ஒன்று வந்து முதல் பொலிட்டிக்ஸ் பத்தி வாசிக்கலாம். ஒரு ஒரு கட்சி இந்த இன்றைக்கு இருக்கிற பொலிட்டிக்ஸ் இன்னென்ன விஷயத்தை பத்தி என்ன சொல்றீனாம், ஸ்ரீலங்கா பத்தி என்ன சொல்றீனாம், ஒஸ்லோ பத்தி என்ன சொல்றீனாம், இன்டெகிரேஷனை பத்தி என்ன சொல்றீனும், படிப்பை பத்தி என்ன சொல்றீனும்ட்டு வாசிக்கலாம். அது ஒரு விஷயம். ஆனால் பொலிட்டிக்ஸ் வந்து எப்பயும் மாறும். அதனால வந்து ஹிஸ்டரியை பார்க்கணும். சரித்திரத்துல என்ன செஞ்சிருக்கிறீனம், என்ன கொள்கைகள் இருந்திருக்குது, என்னென்ன சமூகத்தை மாத்தி இருக்கிறீனம். அப்படி பார்க்கல எனக்கு இடதுசாரி கட்சி அல்ல தொழிலாளர் கட்சின்னு சரித்திரம் பார்க்கத்தான் எனக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது. அவங்க கடைசி 100 வருடங்கள்ல நோர்வேய உண்மையா மாத்தி முன்னுக்கு கொண்டு வந்தது தொழிலாளர் கட்சியில கொள்கைதான். அதுவும் 2 உலக மகாயுத்தத்துக்கு பிறகு ஒரு முன்னுதாரணமா நோர்வே கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் தொழிலாளர் கட்சி தான். ஆனா இருந்தாலும் சரித்திரத்தை வச்சு நாங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா சரித்திரங்கள் சரித்திரம் அதுங்களுக்கு பின்னுக்கு இருக்குது.
சோ நான் கடைசியா பார்த்தது வந்து ஐடியாலஜி, அதாவது ஒரு எப்படி நீங்க பொலிட்டிக்ஸ் மாறினாலும் சரித்திரம் மாறினாலும் எந்த ஒரு ஒரு ரத்த ஸ்னூர்ன்றது நோர்வே பாசல், அதாவது என்ன மந்திரம், என்ன ஒரு ஒரு விதத்துல யோசிக்கிறோம் பொலிட்டிக்ஸ் அமைக்கல, அந்த வகையில நான் விரும்புறது வந்து ஒரு பவரை யூஸ் பண்ணி ஒரு சமூகத்தை பெட்டர் ஆக்கணும், அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் விதத்துல, அதான் ஒரு சோசியலிஸ்டுக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சோசியலிஸ்ட் யோசிக்கிறது வந்து இதுதான் வழி, சோசியல் டெமோக்ராட் யோசிக்கிறது அதான் நான் சோசியல் டெமோக்ராட். வித்தியாசம் என்னன்னா ஒரு இதுதான் வழி என்றாலும் சில ஸ்டெப்ஸ் எடுத்து தான் முழு சமூகத்தையும் கொண்டு போகலாம், ஆக்களை எங்களோட சேர்த்து கொண்டு வராட்டே அந்த வழியை நோக்கி நாங்க போக முடியாது. அதனாலதான் நான் தொழிலாளர் கட்சியை செலக்ட் பண்ண காரணம் வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சில கேசஸ் இருக்குது, சிலாக்கள் கிளைமேட்டுக்கு பத்தி கலைக்க வேணும், சிலாக்கள் சோசியல் இன்இக்வாலிட்டியை பத்தி கலைக்க வேணும், சிலாக்கள் இன்டெகிரேஷனை பத்தி கலைக்க, சிலாக்கள் ஸ்ரீலங்கா விஷயத்தை மட்டும் பத்தி கலைக்கிற வேணும். ஆனால் ஒரு சமூகம்ன்றது ஒரு சாக்கு இல்லை, ஒரு விஷயம் இல்லை, ஒரு சமூகத்துல வந்து 1000 விஷயங்கள் இருக்குது, அந்த 1000 விஷயங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் என்னன்னு நாங்க பாக்குறோம் என்றதுதான் எனக்கு முக்கியம். அந்த வகையில தொழிலாளர் கட்சி மட்டும்தான் அப்படி யோசிக்கிறது, அதாவது ஒரு படிப்பு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் அது இன்னொரு இடத்த என்னென்ன தாக்கும் இல்ல போ எஃபெக்ட் பண்றோம், நாங்க கிளைமேட் எமிஷன்ஸ் நாங்க கட் பண்றோம் என்றால் எங்களோட வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அந்த ரெண்டு விஷயத்தையும் என்னென்னு நாங்க ஒரே அடியா யோசிக்கிறது, அப்படியான யோசனை தான் நான் விரும்புறேன் பொலிட்டிக்ஸ்ல, அதனாலதான் நான் தொழிலாளர் கட்சியை சூஸ் பண்ணேன். நன்றி ஹம்சி. எங்களுடைய நோர்வே நாட்டிலே நம்முடைய ஈழத்தமிழர்கள் பல துறைகளுக்குள்ளேயும் முதல் தரத்தில் நிற்பவர்கள், அது எல்லோருக்குமே தெரியும், நோர்வேஜிய மக்களை கூறுவார்கள். ஆயினும் இந்த அரசியல் கட்சிக்குள்ளே நம்மவர்கள் ஈடுபடுவது சராசரியாக பார்த்தால் மிகவும் குறைவு. ஆனால் நீங்கள் அரசியல் துறையை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளே வந்து பணிபுரிகிறீர்கள், நீங்கள் இந்த அரசியலிலே ஈடுபடுபவர் ஒரு முக்கிய நபராக இருந்து கொண்டு எம்முடைய மக்கள் குறைந்தது அந்த வாக்குகளை கூட போட வேண்டும், தங்களுடைய உரிமையை பாவிக்க வேண்டும் என்பது பற்றியும் எங்களுடைய இளையவருக்கு இந்த அரசியல் துறை பற்றியும் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? முதலாவது வந்து நோர்வே வந்து உலகத்துல இருக்கிற நாடுகள்ல பெஸ்ட் கண்ட்ரி, அதை ஒருக்க பார்ப்போம். ஏன் அப்படி, ஏன் நோர்வே உலகத்துல இருக்கிற நாடுகள்ல பெஸ்ட் கண்ட்ரி? எங்களோட நாட்டுல வந்து மக்களுக்கு மக்கள் இருக்கிற வித்தியாசம் குறைவு, இப்ப கொஞ்சம் கூடி ஒன்று வந்திருக்குது, அதான் இப்ப பிரச்சனை நடக்குது. ஆனால் கடைசி 50 வருஷத்தை பாத்தீங்களாண்டா மக்களுக்கு மக்கள் இருக்கிற அந்த வித்தியாசம் குறைவு. அதனால ஒரு டாக்டர்ன்ற மகனும் ஒரு பிளம்பர்ன்ற மகனும் ஒரே வகுப்புல படிக்கிறதாலதான் நாங்க ஒருத்தர் ஒருத்தரை பாக்குறோம், புரிந்து கொள்றோம் எங்களோட பின்னணி ஒவ்வொரு விதமா இருந்தாலும். அந்த வகையில எங்களை கேட்கணும் எப்படி அந்த நாட்டை நாங்கள் செஞ்சினாங்கள், எப்படி இப்படி வந்த நாங்கள், அது சும்மா ஒரு நிறைய பண்ணிக்கிறேன் இப்படித்தான் நச்சுரலி, அதாவது நேச்சுரலா நடந்தேன்று, அப்படி இல்லை. நாங்கள் சில ஆக்கள் தங்களோட அபிப்பிராயத்தை சொல்லி அதை நாங்க புலத்து டிஸ்கஸ் பண்ணி அது பொலிட்டிக்ஸ் ஆகிதான் இப்படி வந்தது, அதை நாங்க முதலில் யோசிக்கணும். என்னென்று இந்த சமூகத்துக்கு நாங்க வந்தாங்க இப்படி ஒரு ஃப்ரீடம் முழுக்க இருக்கிற சமூகம், அந்த வகையில வந்து எங்களுக்கு அந்த மக்களை நாங்க நம்பணும், அதாவது மக்களுக்கு ஐடியாஸ் இருக்குது, ஒரு அந்த ஐடியாஸ்ல பவர் இருக்குது, அதை நாங்கள் பிளத்து சொன்னா அதுல ஒரு பவர் இருக்குதுன்ற நம்பிக்கை இருக்கணும், அதான் நான் சொல்ல விரும்புறேன். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற சமூகம் வந்து சும்மா பொலிட்டிஷியன் செஞ்ச சமூகம் இல்ல, பொலிட்டிஷியனுக்கும் பொலிட்டிக்ஸுக்கும் ஐடியாஸ் எங்க இருந்து வருது, அது மக்கள்கிட்ட இருந்து. ஒரு ஸ்கூல்ல போய் விசிட் பண்ணியோ இல்ல ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் விசிட் பண்ணியோ இல்ல ஒரு கிண்டர் கார்டன் கூட போய் விசிட் பண்ணியோ கிடைச்ச ஐடியாஸ் தான் இன்றைக்கு பொலிட்டிக்ஸா இருக்குது. அதை பிறகு நாங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து இதுல சரித்திரம் என்னன்னு பார்த்து தான் பொலிட்டிக்ஸ் வருது. இன்றைக்கு நாங்கள் பெண்கள் அபோர்ஷன் எடுக்கலாம், சரியா, 18ஆம் கிழமை வரைக்கும் அபோர்ஷன் எடுக்கலாம், பெண்கள் வந்து ப்ரிவென்ஷன் பாவிக்கலாம், ஒவ்வொரு விதத்துல பில்ஸோ இல்ல வேற விதமான ப்ரிவென்ஷன் பாவிக்கலாம். ஏன் அது முக்கியம்? ஏனென்றால் பெண்கள்
படிக்கிறேன்டா வேலை செய்யறேன்றால் நாங்கள் எப்ப பிள்ளை பிறக்கிறோம்னு நாங்க தான் பிளான் பண்ணணும். கல்யாணம் கட்டினாலும் நாங்க தான் பிளான் பண்ணணும் எப்ப நாங்கள் பிள்ளைய பிறக்க விரும்புறோம். அப்படி பிளான் பண்றதாலதான் நாங்க டிசைட் பண்ணலாம், ஓகே நான் 5 வருஷம் படிச்சுட்டு தான் பிள்ளைய பிறக்க போறேன், இல்ல நான் 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு தான் பிள்ளைய பிறக்க போறேன். இன்னைக்கு நோர்வே வெளிநாட்டுக்கு போய் கேட்டால் நாங்கள் ஏன் இவ்வளவு ஒரு ஒரு ரிச் கண்ட்ரியா இருக்கிறோம் என்றால் கூட பேர் என்ன சொல்ல வேணும், நோர்வேக்கு ஆயில் இருக்குது. ஏன் இவ்வளவு நாடுகளுக்கு ஆயில் இருக்குது, ஏன் நோர்வே ரிச்சா இருக்குது, ஏன் மக்கள் ரிச்சா இருக்கிறேனும், எங்க இருந்தாலும் இங்க நாங்க நல்ல வாழ்க்கை வாழ்றோம் இல்லையா, எவ்வளவு காசு இருந்தாலும் இங்க ஒரு ஒரு அவரேஜ் நோர்வீஜன் ஒரு நல்ல வாழ்க்கை இங்க வாழலாம். அதுக்கு காரணம் வந்து கூட பேர் வேலை செய்யறபடியா அது அந்த டாக்ஸ் கட்டி நாங்கள் பில் பண்ண சமூகம் தான் நோர்வே. இன்னொரு விஷயம் சொல்லுவேன், ஆயில் மணியாலதான் நாங்க ரிச்சா இருக்கிறோம்னு சொல்ற ஆக்களுக்கு ஆயில் மணி எங்கட அந்த ஆயில் ஃபண்ட் இருக்குதல்ல அது வந்து இன்றைக்கு உலகத்துல ஏதோ 2% நாங்க ஓன் பண்றோம் அந்த ஃபண்டால. இருந்தாலும் பெண்கள் உழைச்சு கற்ற டாக்ஸை விட அந்த ஆயில் மணி முக்கியம் இல்லை. சோ நான் நினைக்கிறேன் எங்க மக்கள கையில இருக்கிற அந்த பவரை நாங்க மறக்க கூடாது, அந்த வார்த்தையில சொல்லல இருக்கிற பவரை மறக்க கூடாது, அதை நாங்க சொல்லி முன்னு கொண்டு வர்ற பொலிட்டிக்ஸை நாங்க மறக்க கூடாது, அதான் நான் நம்புறேன். அதை விட நோர்வே பாருங்க, நோர்வே ஒரு பெர்ஃபெக்ட் இல்ல, ஆனா நாங்க தூரம் வந்திருக்கிறோம், அதை நாங்க மறக்க கூடாது, அது மக்களால வந்த விஷயங்கள். மிகவும் நன்றி ஹம்சி. மக்கள் ஆட்சியிலே மக்களுக்காக ஒரு ஆட்சி நடத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு நாடு நோர்வே, அதையே நீங்கள் இங்கே சுட்டி காட்டி இருக்கின்றீர்கள். இதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய அந்த உரிமைகளை அரசியல் உரிமைகளை பாவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் பின்னணியில் வைத்து பேசியிருக்கின்றீர்கள் ஹம்சி. இப்பொழுது நான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்துக்கு வருகிறேன். நீங்களும் எங்களுடைய தாய் நாட்டு அந்த விடுதலை போரிலே அதிக அக்கறையாக இருந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்கு தெரிந்த ஒரு விடயம். குறிப்பாக ஸ்ரீலங்காவிலே நடைபெற்ற அந்த நீண்ட கால மண்மீட்பு போர், எங்களுடைய தாயக உறவுகள் உரிமைக்காக போராடி கண்டிருந்த அந்த காலகட்டத்திலே நீங்கள் உங்களுடைய மனநிலை அந்த நேரம் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது, அதை பற்றி தாங்க. அந்த காலத்துல வந்து பிரச்சனை என்றால் நாங்கள் என்ன சுத்தி பொலிட்டிஷியன் இல்ல. இப்ப நான் பொலிட்டிக்ஸ்ல இறங்கின காரணம் வந்து சிஸ்டம் மூலமா ஏதாவது செய்யலாமா என்ற நோக்கத்திலையும் விருப்பத்திலும் தான். ஆனா அப்ப எனக்கு பொலிட்டிக்ஸ் விளங்காது, என்ன சுத்தி எனக்கு ஒரு பொலிட்டிஷியன் தெரியாது. எங்க நாங்கள் பரம்பரையா பொலிட்டிஷியன் இல்லை என் குடும்பத்துல இல்லையா, இங்க வந்துதான் அதை படிச்சு நாங்கள் அறிஞ்சினாங்க. அதனால இப்ப என் அம்மா அப்பா பாக்குறேன், நாங்கள் வருஷம் வருஷம் ஸ்ரீலங்கா போய்க்கல, அனாதை இல்லை எங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது, புலியல் துயிலும் இல்லங்களுக்கு போய் காசு கொடுக்கறது அவங்க அதை கட்டுறதுக்கு, அப்புறம் தமிழ் ஸ்கூல் அன்னிப்பூபதி மூலமா ஒவ்வொரு கதைகளை பத்தி பரதநாட்டியம் சங்கீதம் மூலமா சொல்றது ஆடுறது அப்படியெல்லாம் செஞ்சு வந்த பிறகு என்ன நான் கேட்ட கேள்வி, மற்ற ஆட்கள் நான் கேட்ட கேள்வி, இது ஏதாவது எங்கட மக்களை உண்மையா ஹெல்ப் பண்றதா என்றதான் என் கேள்வி. நான் சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியம் ஆடி இருக்கிறேன், ஒவ்வொரு புலிகள் இந்த கதைகளை பத்தி பாட்டு பாடி இருக்கிறேன், கவிதை எழுதி இருக்கிறேன், நிறைய காசு பாவிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு துயிலும் இல்லங்களுக்கும் அனாதாஸ் இல்லங்களுக்கும் ஒவ்வொரு பெண்கள் அணிகளுக்கு அந்த காசில் அந்த டான்ஸ் அந்த பாட்டுகள் வந்து அப்படி வேலை செய்யறதுக்கு பதிலா நாங்கள் ஒரு கூட சிஸ்டமாரிக்கா வேலை செஞ்சிருக்கணும் என்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாலதான் நான் பொலிட்டிக்ஸ்ல இறங்கினான். அப்படி நான் பொலிட்டிக்ஸ்ல இறங்கின பிறகு நீங்கள் அப்ப இருந்தது இப்ப இருந்தது பத்தி கேட்டீங்க, நான் 2-3 லெவல் சொல்றேன். முதல் லெவல் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது ஏதாவது நாங்க செய்யணும், ஓகே காசு கொடுக்கணும், பாடலாம் ஆடலாம் விஷயத்த வெளியால சொல்லலாம், ஆனா நாங்கள் எல்லாம் தமிழ்ல செஞ்சு நாங்கள் வெளியால கொண்டு வரதுக்கு நாங்க ஒன்னும் செய்யல, அந்த பெரிய அளவுல நாங்க செய்யல.
அப்புறம் வந்து தமிழ் யூத் ஆர்கனைசேஷன்ல இறங்கினான். பார்லிமெண்ட் முன்னால உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன், கத்தி இருக்கிறேன். இப்ப இருக்கிற கட்சி தொழிலாளர் கட்சி எல்லாருக்கும் தெரியும், நான் நிறைய டெமோன்ஸ்ட்ரேஷன் நின்றுருக்கேன், முன்னுக்கு நின்றுருக்கேன், கத்தி இருக்கிறேன், பாடி இருக்கிறேன், யா சாப்பிடாம இருந்திருக்கிறேன். ஆனா அதொன்றும் ஸ்ரீலங்கா பத்தி மாத்த போறேல, அது சிஸ்டம் அது மாத்த போறேல, ஆனா ட்ரை பண்ணது. ரெண்டாவது வந்து பொலிட்டிக்ஸ்ல இறங்கினது. பொலிட்டிக்ஸ் இறங்கின போது உடனே எனக்கு விளங்கின விஷயம், நிறைய பேருக்கு ஸ்ரீலங்கா கான்ஃபிளிக்ட் பத்தி பெருசா தெரியாது, அதான் முக்கிய விஷயம், நிறைய பேருக்கா தெரியாது. சோ நான் தொழிலாளர் இளைஞர் அமைப்புலையும் தொழிலாளர் கட்சியிலும் சில மீட்டிங்ஸ் வைக்க தொடங்கினான். எரிக் சூலாயம் ஃபாரின் மினிஸ்ட்ரியில இருந்து, இல்ல நூராத்ல இருந்து, இல்ல ஒவ்வொரு அமைப்புல இருந்து ஆக்கள் வந்து தங்கட, அதாவது நாங்கள் எப்பயும் அக்ரி பண்டாட்டியும் அவங்க தங்கட ஸ்தானத்திலிருந்து இலங்கை விஷயத்தை பத்தி என்ன நினைக்க வேண்டும் என்று அவங்களை கதைக்க வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு நான் முக்கியமா கொண்டு வந்தது வந்து தமிழ்னு செல்பஸ் தமிழ் சிஸ்டம். அந்த செல்பஸ் தமிழ் சிஸ்டத்தை தான் நான் முதல் கொண்டு வந்த நான் ரெசல்யூஷனா தொழிலாளர் கட்சியிலையும் தொழிலாளர் இளைஞர் அமைப்புலையும். ஆனா அது இன்னைக்கு அதை என்னதுக்கு நான் பாவிக்கிறேன்னு எனக்கு விளங்கல. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து அதை பத்தி காய்ச்சினாங்க, தமிழர் தங்களுக்கு என்ன வேணும், அதாவது இலங்கையில இருக்கிற தமிழர்கள், இங்க இருக்கிற தமிழர்கள் இல்ல இலங்கையில இப்ப இருக்கிற தமிழர்கள், அவங்களுக்கு எப்படியான ஒரு ஒரு எதிர்காலம் வேணும் என்று அவங்க தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு பிறகு 2009 உங்களுக்கு தெரியும் போர் முடிஞ்சது, ஆனா கான்ஃபிளிக்ட் முடியல. என் சித்தி சொன்னான்னா, என் சித்திய கேட்டான் இப்ப ஒரு கொஞ்ச வருஷத்துக்கு முதல் போர் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்ற சொன்னா, போர் முடிஞ்சது கான்ஃபிளிக்ட் முடியல. ஒரு 2 முதல் நான் ஸ்ரீலங்காக்கு ட்ரிப் போட்டு வந்த நான் ஒரு திங்க் டேங்க் என்னை இன்வைட் பண்ண வினம், விமன் கேன் டூ இட், அதாவது பெண்களை அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு ஊர்ல. நான் நிறைய இடங்களுக்கு போய் தமிழ் பெண்கள், சிங்கள பெண்கள், முஸ்லிம் பெண்கள் நிறைய பேருக்கு நிறைய பேரோட காய்ச்சினான். அதே சமயம் அந்தந்த ஊர்ல ஜஃப்னா, பட்டிக்குளம், கொழும்பு, அவங்களோட சிட்டி கவுன்சில்ல போய் ஸ்பீச் கொடுத்தனான். ஸ்பீச் குடிச்ச பிறகு ஒவ்வொரு பேரோட நான் கதை கேட்கல, எனக்கு எப்பயும் அவங்க கேட்ட கேள்வி வந்து நோர்வே ஸ்ரீலங்காக்கு என்ன செய்வினம் என்று. உங்களுக்கு ஜான் எஃப் கென்னடி இந்த ஸ்பீச் தெரியும், இது உங்களோட நாடு உங்களுக்கு என்ன செய்யும் என்று கேட்கறதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேளுங்க. அதுதான் நான் பதிலா கொடுத்தேன். நான் நம்புறேன் நோர்வே வந்து நிறைய எய்ட் கொடுக்கணும் என்று, அதாவது பெண்கள் படிக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன், அபோர்ஷன், லைக் இன்றைக்கு அபோர்ஷன் நீங்க ஸ்ரீலங்கால செய்ய முடியாது, சட்டப்படி செய்ய முடியாது, உங்களோட உயிருக்கு ஆபத்தனை மட்டும்தான் செய்யலாம். அதனால நிறைய பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்கள் நாங்கள் செய்யலாம், பெண்களை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு, அப்புறம் எக்கனாமிக்கல் க்ரோத் கொடுக்கறதுக்கு கோஆபரேஷன் செய்யலாம். இருந்தாலும் ஒரு நாட்டை பில்ட் பண்றது அங்க இருக்கிற சமூகம் தான். அதனாலதான் நான் நம்புறேன் முக்கிய விஷயம் இன்றைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அவங்க சண்டை நடந்த போது அவங்களோட உறவினர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, இல்ல தாத்தா பாட்டிகளுக்கு என்ன நடந்தது நிறைய பேர் தெரியாது. சோ அந்த முக்கிய விஷயம் வந்து கொஞ்ச வருஷத்துக்கு முதல் நோர்வே பார்லிமெண்ட் சகல கட்சிகளும் சேர்ந்து சொன்னது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆறாவது நாட்டுக்கு வந்து அந்த கிரிக்ஸ் ஃபபிட்ஸ், அதாவது வார் கிரைம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண விடணும், அதான் முதல் நடக்கணும். என்ன நிறைய அந்த உண்மை இல்லாமல் என்ன நடந்தது, அந்த உண்மை இல்லாமல் எங்களுக்கு சில கதைகள் தெரியும், எல்லாருக்கும் அவங்களோட குடும்பம் மூலமா நிறைய கதை தெரியும், ஆனா அந்த ஒரு ஒஃபிஷியலா வெளியால இருந்து வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கிறது முக்கியம். அதை நான் இன்றைக்கும் விரும்புறேன், அது நடக்கணும் என்று நிறைய பேருக்கு அந்த உண்மை தெரிஞ்சாகணும். ரெண்டாவது வந்து தமிழர்களையும் சிங்களர்களையும் மற்ற இனங்களையும் சமமா ட்ரீட் பண்றதுதான் எங்களோட முதல் டிமாண்டா இருக்கணும். ஒரு நோர்வே நாடு வந்து இன்னொரு அரசியலை ஒரு நாட்டை பார்த்து கேட்க வேண்டிய முதல் கேள்வி, உங்களோட மக்களை சமமா நீங்கள் ட்ரீட் பண்றீங்களாண்டு என்று. அப்படி நீங்க செய்யாட்டே அது ரேசிசம். ரேசிசம் அது நோர்வேல இருக்குதோ இலங்கையில இருக்குதோ அது சரியில்லை.
ரெண்டாவது வந்து அடுத்த டிமாண்ட்ஸ் நாங்கள் கொண்டு வரலாம். நாங்க பணம் கொடுக்க விரும்பினா, நோர்வே ஒரு நாட்டா ஹெல்ப் பண்ண விரும்பினால் அடுத்தடுத்த டிமாண்ட்ஸ் நாங்கள் கொண்டு வரலாம். ஒரு ஆர்கனைசேஷன் ஹெல்ப் பண்றா அரைவாசி பெண்கள் இருக்கணும், யூத் இருக்கணும், அதெல்லாம் செய்யலாம். இருந்தாலும் பில்ட் பண்றது அந்த நாட்டு மக்கள் தான். அந்த நாட்டு மக்கள் அவங்க கண்ட்ரிய பில்ட் பண்றால் அந்த நான் எனக்கு ஒரு ஒரு வாக்குரிமை இருக்குது, என் குரலுக்கு ஒரு உரிமை இருக்குது, பவர் இருக்குது என்று எல்லாரும் நம்பணும். இந்தியான் பிரச்சனை என்னென்றால் நிறைய தமிழாக்கள், அப்புறம் நான் கதைச்சு சில சிங்களாக்களுக்கு அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குது என்று இல்லை, அந்த அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இல்லை. அதான் முக்கியம். கடைசி ஆனால் முக்கியம், நிறைய மக்கள் வந்து காணாம போறேனும், அதுவும் நான் ஒரு அந்த போஸ்ட் வார் ஒரு விஷயமா தான் பாக்குறேன். அந்த மக்கள் காணாம போற இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேணும். இருந்தாலும் நான் ஆக கடைசியா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். தமிழ் இருந்துட்டு தமிழ் மக்கள் எதிரி தமிழ் மக்களாயிருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தமிழ் இலங்கை விஷய பத்தி கதைக்க கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் நான் என் அபிப்பிராயத்தை சொன்னால் எந்த அபிப்பிராயம் பிழை என்று நினைக்கிறாக்கள் என்ன மட்டும் தட்டிட்டு அங்கள போறேனும். ஏன் அக்செப்ட் பண்ண முடியாது? இலங்கை விஷயத்துல நாங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ண விரும்புறோம், இருந்தாலும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குதுண்டு. அந்த கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் வந்து இலங்கை மக்களுக்கு நான் விரும்புறேன், ஆனால் நாங்க எங்களுக்கு இடையிலும் பிராக்டிஸ் பண்ணணும். அந்த விஷயத்துல வந்து இப்படி நீங்கள் இப்படி ரேடியோ நடத்தி கேள்வி கேட்டு வெளிப்படுத்துறது வந்து முக்கியமான விஷயம். ஆனா இந்த விஷயம் நாங்கள் எங்கட ஒவ்வொரு நாள் எவ்ரிடேலயும் நாங்க செய்யணும். எங்களுக்கு இடையில, எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில, எங்களுக்கு தெரியாதவர்களுக்கு இடையில, அந்த வகையில தான் நான் கொண்டு வரலாம். எங்களுக்கு கருத்து வேடு கருத்தொற்றும் இருக்குதோ அதுல நாங்கள் சேர்ந்து வந்து இலங்கைக்கு ஹெல்ப் பண்ணலாம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் கதைக்காம இருக்கிறதுக்கு ஈடுபடாம இருக்கிறது முக்கிய காரணம் ரெண்டு விஷயம். ஒன்று, நான் கதைச்சால் என் கருத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குதா? ரெண்டாவது வந்து, நான் கதைச்சால் எனக்கு நிறைய பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு வேலை. இன்றைக்கு நான் இலங்கையை பத்தி எழுதினால் எனக்கு நிறைய ஹெயிட் வருது கமெண்டேரியால. என்னை கொலை செய்ய சொல்லி, என்ன மட்டும் தட்டு சொல்லி அப்படியே தமிழ்ல எழுதுறேனும். இருந்தாலும் எனக்கு தெரியும் நிறைய பேர் என்ன சப்போர்ட் பண்றேன்னு வந்து, ஆனா அவங்க புலத்து கதைக்க விரும்பல, நாங்க டிஸ்கஷன்ல கலந்து கொள்ள விரும்பல. சோ நான் தமிழ் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புற முக்கிய விஷயம் வந்து, ஒரு டெமோக்ரஸி இல்ல, ஒரு ஜனநாயக நாடுல முக்கிய விஷயம் வந்து கருத்து சுதந்திரம். அந்த கருத்து சுதந்திரத்தை நாங்கள் எங்க தமிழ் மக்களுக்கு கொடுக்க விரும்புறோம். அந்த வகையில அவங்களுக்கு அவங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், பவர் இருக்கணும் இலங்கையில. ஆனா அதை நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் அமைக்க விரும்பினோம் என்றால் அதை நாங்களும் பிராக்டிஸ் பண்ணணும். நாங்களும் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சேர்ந்து வேற பிராக்டிஸ் பண்ணணும். அதான் நான் விரும்புறேன். ஒரு ஒரு ஆழமான ஒரு விடயத்துக்குள்ள நீங்க இப்ப பேசி இருக்கிறீங்க கம்சி. அதாவது கருத்து, பேச்சு, உரிமை, உரிமை சுதந்திரத்தை பற்றி நீங்க இப்ப பேசியிருக்கிறீங்க. முக்கியமான ஒரு விடயம், அதாவது நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய கருத்துக்கள் பிழையான ஒரு கோணத்தில் பார்க்கப்படுகிறது, அல்லது அவர்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளுகிறார்கள் என்று நீங்கள் நினைத்து உங்களுடைய பற்றை, மண்ணிலே நீங்கள் கொண்ட பற்றை, எங்களுடைய மக்களுக்கான செய்ய விரும்புகிற விடயங்களிலிருந்து நீங்கள் ஒரு பொழுதுமே விலகி செல்லக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. இது 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 மன உளைச்சலை கொடுக்கிற ஒரு விடயம் என்பதை நான் நன்கு அறிவேன், அல்லது எங்களுடைய ஊடகம் நன்கு அறிந்த ஒரு விடயம். இது ஊடகங்கள் எல்லாருமே சந்திக்கிற விடயங்கள் தான், அதைத்தான் நீங்களும் சந்தித்திருக்கின்றீர்கள். இருந்தாலும் உங்களுடைய அந்த நோக்கு, நீங்கள் சிறுமியா இருந்து எப்படி வாழ்ந்தீர்கள், ஒரு ஒரு இளையோர் அமைப்பிலே இருந்து எப்படி ஒரு பெற்றோடு இருந்தீர்கள், இன்றும் எங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது, திட்டமிடப்பட்ட சதிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது, அவற்றையும் நாங்கள் உங்களுக்கு இந்த வேளையிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். கசப்பான சில அனுபவங்களை கொண்டு நீங்கள் உங்களுடைய அந்த மண் பற்றிலிருந்து
நமது மக்களுடைய பற்றிலிருந்து எள்ளளவும் விலகி கொள்ள கூடாது என்பது எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் கம்சி. 2021 செப்டம்பர் 13 இங்கே நோர்வேயிலே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. அதிலே நோர்வேயின் மிக முக்கியமான பெரிய கட்சி எங்களுடைய ஆர்பைட பார்ட்டி தொழிலாளர் கட்சி. அந்த தொழிலாளர் கட்சியிலே எங்களுடைய தலைநகரான ஒஸ்லோ நகரிலே 2வது இடத்திலே நீங்கள் வேட்பாளராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? அந்த சீட் கூட சண்டை பிடிச்சு கிடைச்சதுதான். பவர் என்றால் நிறைய பேர் அதை விரும்ப வேணும். ஏனென்றால் பொலிட்டிக்ஸ்ல வந்து இறங்குற என்றால் முதல் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கணும், ஒரு சில விஷயங்களை பத்தி ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும். நான் ஒரு விஷயத்த மாத்த விரும்புறேன்னு, அதை வெளிப்படுத்த விரும்புறேன்னு. ஆனா கடைசியா இது இது கொஞ்சம் கஷ்டம் நாங்க அதை பத்தி கதைக்கிறது. ஆனால் பவரை விரும்பணும். அது பவர் பவர் என்று அலையிறது இல்ல, ஆனால் பவரை விரும்பணும். பவரை யூஸ் பண்ணி தான் வித்தியாசத்தை கொண்டு வர்றது இல்லையா? அது வந்து நோர்வேலையும் இல்ல தமிழ்லையும் அதை பத்தி கலைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்றால், ஒரு பவரை விரும்பி போறேன்னு சொல்றது ஒரு கேவலமான விஷயமா நிறைய பேர் பாப்பினும். ஆனா பவரை நோக்கி பாவிச்சுத்தான் ஒரு விஷயத்த மாத்தலாம். சோ அந்த பவரை நிறைய பேர் விரும்ப வேணும். தொழிலாளர் கட்சி பெரிய கட்சி, 40-50,000 மெம்பர்ஸ். சோ நான் யூனாஸ் காஸ்டர் எங்கிற கட்சி தலைவருக்கு பிரத்தால நிக்கிறேன். அந்த சீட் நிறைய பேர் விரும்பின வேணும், நிறைய பெண்கள் விரும்பின. நாங்கள் ஒன்றை பண்ணிக்கணும். அதுவும் கஷ்டப்பட்டுதான் கிடைச்சது. ஏனென்றால் ஒரு 33 பெண் இல்ல 32 நாமினேஷன் நடக்கல, அது கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. யூஸ்வலா 40-50 வந்த பிறகுதான் அந்த சீட்டு கொடுப்பினும். ஆனா நான் உண்மையா நம்பினான் என்னால ஒரு வித்தியாசம் கொண்டு வர முடியும் என்று. அதுவும் ஒஸ்லோ, ஒஸ்லோ ஈஸ்ட், அதுவும் நோர்வே யூத், தமிழோ மற்ற இனத்தை சேர்ந்தவர்களோ அவங்களோட விஷயத்த என்னால முன்னு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோட தான் நான் சொன்னேன் இந்த சீட்டை நான் விரும்பினேன் என்று. நாமினேஷன் மீட்டிங்ல 20 வித்தியாசத்துல தான் நான் வேண்டினான். 300 இருந்த இடத்துல 20 வித்தியாசத்துல தான் நான் வேண்டினான். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இருந்துட்டு நான் இது தமிழ் யூத் நிறைய பேர் பாப்பினோம்னு நம்புறேன். பவர் வந்து ஒருதரும் உங்களுக்கு கையில கொடுக்க போறேல, இந்த இதுல ஒரு சீன் இருக்குது வந்து உண்ட கருத்தை சொல்லணும் ஒருதரும் சொல்ல போறேல, நீங்கள் அதை செய்ய விரும்பினால் நீங்க அந்த சீட்டுக்காக போராடணும். எப்படி அந்த ஒரு கருத்து ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர்றதுக்கு, ஒரு விஷயத்த ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஈடுபடுறீங்களோ, அதே மாதிரி அந்த பவருக்கும் நீங்க போராடணும். அந்த பவருக்கு வந்தாதான் நீங்கள் ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணலாம். சோ நான் ஃபீல் பண்றது அதான், தமிழ் யுத்தத்துக்கும் சொல்ல விரும்புறது அதான். இதோ இது ஈஸி இல்ல, கண்டிப்பா ஈஸி இல்ல, நான் ஒரு காலம் சொல்ல மாட்டேன். இட்ஸ் வர்த் இட், கண்டிப்பா. நிறைய தமிழ் தமிழ் யூத், ஒவ்வொரு இனத்தையும் சேர்ந்த யூத் வந்து அவங்களோட கருத்தை முன்னே கொண்டு வரணும். அந்த வகையில தான் நாங்கள் இந்த ரேசிசமும் அந்த கருத்து வேறுபாடு இருக்கிற ஒரு சமூகத்தையும் அமைக்க முடியும் என்று நான் நம்புறேன். சோ அந்த ஆர்வத்துல தான் நான் இந்த செகண்ட் சீட்ல நிக்கிறேன். ஒரு ஆர்வத்தோடு ஆசையோடு விரும்பி நீங்கள் இதில் ஈடுபடுவது மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவது உண்டு, ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் விரும்பிய கல்வியை துறையை தேர்ந்தெடுங்கள் என்று. அந்த வகையிலே நீங்கள் ஹம்சி இந்த இந்த துறையிலே வந்து இப்பொழுது மிகவும் ஆசைப்பட்டு இதை செய்வது உங்களுடைய, அதன் சொல்வார்கள் அகத்தாக்கம் புறத்தாக்கம் என்று இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது அகத்தில் இருந்து பேசி இருக்கிறீர்கள். அது 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 பவரை நான் பெரிய பவர் காட்ட விரும்புகிறேன் என்றது இல்லை. அதுக்கு இதுக்கான அர்த்தம் அது அல்ல. நீங்கள் சொன்னது அதை அதை வேறு மாதிரி அகத்தால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நண்பன் சுதா அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். சுதா வணக்கம். எங்களோடு ஆரம்ப காலத்தில் இருந்தே வானொலிக்கு எப்பொழுது கேட்டாலும் எனக்கு நல்ல பல நிகழ்ச்சிகளை மிகவும் முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நேரமும் அருகி கொண்டு போகின்றது. சுதா, நீங்கள் ஹம்சியுடைய பல விடயங்களிலே நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். நான் அதனை பார்த்துக்கிட்டு இருக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள். எல்லா அறிமுகத்திலே ஹம்சி எல்லா விடயங்களையும் குறிப்பிடவில்லை, அது எங்களுக்கு தெரியும். எல்லோரும் தாங்கள் தங்களை பற்றி எல்லாவற்றையும் சொல்லுவதில்லை. எனவேதான் நான் உங்களை அணுகி இருக்கிறேன். ஹம்சியை பற்றியே எங்களுடைய நோர்வேஜிய
நோர்வே வாழ் தமிழ் மக்களது பார்வை எவ்வாறு இருக்கிறது? சுருக்குமாத்தார். அந்த கேள்விய வந்து கம்சி தானே அந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டான்னு இப்ப சொல்லிக்கல. அதாவது வந்து கம்சி வந்து தமிழ் மக்கள் வந்து எப்பவுமே கம்சிய வந்து எங்கட பிள்ளையா பார்த்து தமிழ் பிள்ளை உண்டு பாராளுமன்றத்துக்கு போறது முதல் முதல் போறேன்னா அந்த பெருமை எல்லாருக்கும் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அதே நேரம் வந்து தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய எது தங்கட பிரச்சனையா இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு இந்த பிள்ளை பாராளுமன்றத்துக்கு போறதால என்ன நன்மை கிடைக்கும் சொல்லி பாக்குறது இயற்கை தானே. அந்த இயற்கையாவே வந்து அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு சம்பந்தமா கம்சியின நிலைப்பாடு சம்பந்தமாக வந்து பலவிதமான கருத்துக்களும் பரிமாறப்பட்டது. அது கம்சியே இப்ப சொல்லியிருக்கிறா அந்த கருத்து பதிவிடுறாக்கள் வந்து சரியான மோசமான கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டிருக்கணும்னு சொல்லி அதுக்கு எனக்கும் கவலையா இருக்குது. அப்படியான இதில் நான் விரும்புறதில்லை, நான் எதிர்க்கிறேன் அப்படி கருத்து பதிவுகள் செய்கிறத. ஆனால் அரசியலில் வந்துட்டாலே இதிலெல்லாம் தாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வருகிறோம் எல்லாருமே. அந்த நிலைமையில நான் கம்சியை நான் முழுக்க முழுக்க ஆதரவு கொடுக்குறேன். அவ தொடர்ந்து தண்டை இதை செய்ய வேண்டும் சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்க்கறது கம்சிக்கு நல்லா தெரியுது. அதுக்காக கம்சி இந்த பதவியும் சொல்லியிருக்கிறார். நீங்க கேளுங்க வரும்பா இதை விட வேண்டும்டா. இலக்கிய துறைக்குள்ளே ஹம்சி வந்திருக்கிறார் என்று அறிகின்றோம், அதை பற்றி சொல்லுங்களேன். இலக்கிய அந்த புத்தகம் வந்து அந்த புத்தகம் சம்பந்தமாக ஆரம்பிக்க கூட்டத்துல வந்து அந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்தேன் நான். அதாவது வந்து இந்த புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகமாக நான் பார்க்கிறேன். ஒன்று வந்து ஹம்சி தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய அரசியல் பிரவேசம் பற்றியும் தன்னுடைய அரசியல் நோக்கம் பற்றியும் அந்த புத்தகத்துல விரிவா சொல்லியிருக்கிறார். மற்றது வந்து இந்த புத்தகம் என்ற முறையில தமிழ மக்களுக்குள்ள ஒரு தமிழராக நோர்வேல எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அது எனக்கு ஒரு சின்ன ஒரு கவலை ஒன்று இருக்கு என்னன்னா அது தமிழ்லையும் இருந்திருந்ததுன்னு சொன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் வாசிச்சிருக்கலாம் அந்த புத்தகத்தைன்னு சொல்லி. ஆனா நோர்வேல இருக்கிற மக்கள் மட்டும்தான் வாசிக்கக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் கூட அதாவது தமிழ் நோர்வேல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இது ஒரு முக்கியமான புத்தகமாக நான் பாக்குறேன். நோர்வேல இருக்கிற தமிழ் மக்களுடைய அரசியல் பிரவேசம் இந்த புத்தகத்துக்கூடாக எங்களுக்கு வெளியில வந்திருக்குது. நான் சரி நான் மிகவும் பெருமைப்படுறேன் அந்த புத்தகத்தை பற்றி. மிக அழகான முறையில அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்குது. அதுல அந்த புத்தகத்திலேயே இருக்குது கம்சி வந்து எப்படி அதுக்கான ஆதரவுகளை பெற்றுக்கொண்டு சரியான முறையில எல்லா அரசியல் நாங்க இது மாதிரி அரசியல்ல வந்து முன்னுக்கு வந்தவர்கள் வந்து தங்களுடைய சுயசரிதியை வந்து எழுதின புத்தகங்களை பார்த்திருக்கோம். அது மாதிரி ஒரு மிக உயர்ந்த தரமான ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் வந்திருக்குது. மிகவும் நன்றி சுதா. இப்பொழுது நாங்கள் மீண்டும் ஹம்சியிடம் செல்வோம். ஹம்சி, இப்பொழுது எங்களுடைய இந்த நாட்டிலே நடைபெறவிருக்கின்ற தேர்தல் அண்மித்து விட்டது. எங்களுடைய மக்கள் இப்பொழுது வாக்குகளை போட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வேளையிலே நாங்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்றோம். உண்மையை சொன்னால் நீங்கள் வேறு பக்கத்தால் வேறு பார்வையில் பார்த்து சில கருத்துக்களை சொன்னீர்கள், ஆனால் சுதா கூறியதுதான் உண்மை. இன்று எங்களுடைய வானொலி இந்த அதிகாலை வேளையிலே உங்களை அணுகியதற்கும் அதுதான் காரணம். உங்களை நாங்கள் வந்து காட்ட வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு காட்ட வேண்டும், வாக்காளர்கள் வாக்குரிமை உள்ளவர்களுக்கு காட்ட வேண்டும், உங்களை பற்றி சொல்லி உலக நாடுகளுக்கு பெருமைப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விடயம். உங்களை உங்களுடைய தந்தையின் பெயர் குணரத்னம், பெற்றோர் நான் நினைக்கின்றேன் நல்ல ஒரு உரிமையை எப்படி பேசுவது, கடமையை எப்படி புரிந்து கொள்வது, எவ்வாறு மக்கள் பணியை செய்வது, அதற்காக துணிந்து குரல் கொடுப்பது, அவற்றையெல்லாம் வீட்டிலே கற்று தந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய பெற்றோரை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். நினைக்கிறேன் எந்த அம்மா அப்பா விக்னேஸ்வரி குணரத்னம், முருகன் குணரத்னம், அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு சராசரி தமிழன் நல்லா வேலை செய்ய வேணும், பிள்ளையில நல்லா படிக்க வைக்க விரும்புறேனாம், பிள்ளையல் தமிழ் படிக்கணும் என்று விரும்புறேன். நான் நினைக்கிறேன் இது கூடுதலா நான் தமிழர்களுக்கு இது ஒரு ஒற்றுமைன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் வந்து எங்களோட நோர்வேஜிய தமிழர்களுக்கு ஒரு ஒரு நல்ல பெயர் என்று சொல்லுவன். சோ உண்மையில அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம இது செஞ்சிருக்க முடியாது. அது இப்ப கொமெண்டேரியால ஆக்கள் விஷயங்கள் எழுதினாலும் நாலு பேர் நாலு விதமா எப்பயும் கதைப்பினும் ஒரு ஒரு பொது அரசியல் பொசிஷன்ல இருந்தால் அதை அவங்க தாங்கி கொண்டு என்ன சப்போர்ட் பண்ணி முன்னுக்கு வந்திருக்கிறேனும்
அது உண்மையில அவங்களதான் நான் அதை பாராட்டணும். என்றால் ஈஸி இல்ல, மற்றக்கள் கதை கேட்கல அதை தாங்கிக் கொள்ற இது ஈஸி இல்ல. இருந்தாலும் எந்த மனம் அங்க இருக்குது, எந்த எந்த ஹார்ட் எங்க இருக்குது என்று அவங்களுக்கு தெரியும், நான் என்ன செய்ய விரும்புறேன்னு தெரியும். அதே அது அவங்கள அது அவங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. இருந்தாலும் அவங்க எங்களை வளர்த்த விதம், தமிழை படிக்க வச்ச விதம், எப்பயும் தொழில இருக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும் என்று யோசிக்கிற விதம், அது தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு பொது விஷயம் அது. அதனால அந்த பேர் தமிழ் தமிழ் இல்ல நோர்வேஜிய தமிழ் மக்களுக்கு அது ஒரு ஒரு பேர். அதனால நோர்வேஜிய தமிழா முதல் முறை பார்லிமெண்ட்ல எடுப்படுறது உண்மையில சரியான பெருமை விஷயம். அந்த என்ற அந்த பேர் நோர்வேஜிய தமிழ் மக்களுக்கு இருக்க அந்த பேர், அந்த ஒரு 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 நல்ல பேர், அது வந்து நானும் என் அப்பா அம்மா தனிய கொண்டு வந்தது இல்லை, அது நோர்வேஜி தமிழ் மக்கள் சேர்ந்து கொண்டு வந்தது. அது எங்கட தமிழ் யூத்தும் அதை தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு வரணும். மிகவும் ஒரு ஒரு பண்பான வாழ்க்கையை, நாகரிகமான வாழ்க்கையை நம்முடைய நோர்வே வாழ் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கம்சி மிக அழகாக சொன்னீர்கள், எங்களுக்கு முன் வந்தவர்கள் எங்களுடைய பெரியவர்களுடைய அந்த பண்புதான் இன்று எங்களுடைய சமூகத்தை பற்றிய தமிழர்கள் பற்றிய ஒரு நற்பெயரை இந்த நோர்வேயிலே வளர்த்திருக்கின்றது. நான் இந்த குடும்பத்தை பற்றி தொட்டதற்கான காரணம் இது, இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அம்சி. இருந்தாலும் குடும்பம் இல்லாமல் சமூகம் இல்லை, நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வர முடியாது. எனவே அவர்களை பற்றி உங்களுடைய கருத்தை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, நானும் இல்லை, என்ன என்னுடைய பெற்றோர் இல்லாமல். எனவேதான் அதை தொட்டேன். மிகவும் நன்றி கம்சி, உங்களுக்கு மிகவும் மீண்டும் மீண்டும் பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பேகன்வாழ் மக்கள் சார்பிலே, உலகளாவிய தமிழர்கள் சார்பிலே உங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். தொடர்ந்தும் உங்களுடைய இந்த அரசியல் பணியை முன்னெடுத்து செய்யுங்கள். மீண்டும் உங்களை சந்திப்போம். இந்த நெருக்கடியான நேரத்திலும் உங்களுடைய நேரத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் ஹம்சி. வணக்கம் சுதா. வணக்கம். நன்றி, நன்றி சுதாவுக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றியமைக்காக. நன்றி, நன்றி.